வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சாமியை அலங்காரம் பண்ண கோலம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சிவனை வந்து வழக்கிலேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது யானை கோலம். இந்த கோலம் போட்டு அது ஃபுல்லாக விளக்கே வச்சு பண்ணியிருக்காங்க. இது நாமம் சங்கு சக்கரம் எல்லாம். இது வந்து வீணை போட்டு விளக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதம் வந்து சிவனுக்கு வந்து சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. 108 சங்கு மண்டே பண்ணுவாங்க. கார்த்திகை மாதம்னா சிவனுக்கே உரியது சங்காபிஷேகம். இது ஒரு கோவிலில் லிங்கம் போட்டு சிவனுக்கு இந்த மாதிரி விளக்கு வச்சுருக்காங்க. ஒரு கோவிலில் நடுவில் பூ போட்டு தாமரைப்பூ எல்லாம் போட்டிருக்காங்க. விளக்கெல்லாம் போட்டு சிவா சிவான்னு போட்டு வச்சுருக்காங்க. மாதமே இப்போ கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மயில் போட்டு தாமரைப்பூ சிவன். ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த மாதிரி கோலங்கள்லாம் போட்டு அவங்க அனுப்பினதெல்லாம் அவங்க போட்டது நீங்கள் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை நான் வீடியோவாக போடுறேன். பெரிய பெரிய கோலங்க அதெல்லாம் சுற்றி தாமரப்பு. இந்த கலர் காம்பினேஷன்லாம் நம்மளோட ஐடியா தான். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம காம்பினேஷனில் போடுறது தான் எல்லாமே. இந்த டிசைன்லாம் பார்த்து நம்ம புடவைக்கே டிசைன் போடலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கு. வெள்ளிக்கிழமை கோலம் மாதிரி நடுவில் போட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. இது கோலமாக இல்லை டிசைன் கையில் வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அழகாக போட்டிருக்காங்க. இது புள்ளி கோலத்திலேயே வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு கோலம் பார்த்தா இன்னொரு கோலம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மயிலிறகு மாதிரி போட்டிருக்காங்க. சிம்பிள் ஃப்ளவர் கோலம். இதுவும் ரொம்ப ரவுண்ட கோலம். இது மாதிரி ரங்கர் தலகாணின்னு ஒரு கோலம் போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு 4 வழுதாக போட்டது. இது வெறும் மாங்காய் மாதிரி போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. பூ மேங்கோ ஏற்றி தாமரை பூச்சி தேருது. கொடியோடு போகிறது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ்க்காக போட்ட கோலம் இது. மெரி கிறிஸ்மஸ்ன்னு போட்டு ஸ்னோமேன் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்னோமேன்லாம் போட்டு கிஃப்ட் எல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. இதுவும் மேங்கோ மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க. டிசைன்லாம் பார்த்தா நம்ம ரங்கோலி கோலம் போடுறது வந்து நம்ம கையில் மெஹந்தி கூட போடலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அடு கோலம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு சக்கரை பொங்கல் ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க வீடியோ ஃபோட்டோ, அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.